கையெழுத்த பயந்த கையில் எடுக்க பயந்த பல விஷயங்களை துணிச்சலாக எடுத்து அதை நடைமுறையில் சாத்தியப்படுத்திய ஒரு தலைவன் திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள். நான்கு முறை குஜராத் முதல்வர், இரண்டு முறை இந்திய பிரதமர், மூன்றாவது முறையாகவும் பதினேழாவது பிரதமராக 2026 தேர்தலில் அறுதி பெரும்பான்மையோடு அவர்தான் ஆட்சி அமைப்பார் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. எப்படி ஒரு தலைவர் மீண்டும் மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்? அவர் கொண்டு வந்த திட்டங்கள், குஜராத்திலே நான்கு முறை முதல்வராக அரியணையில் அமர்த்தினார்கள் மக்கள் என்றால், அவர் மக்களுக்காக செய்த அந்த உன்னதமான திட்டங்கள் மட்டுமே அவரை அரியணையில் அமர்த்தியது. யாராவது மறுக்க முடியுமா? 9 ஆண்டு காலத்தை கடந்து 10வது ஆண்டில் இருக்கிறோம். 9 ஆண்டு காலமாக இந்திய மக்களுக்காக அவர் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். இதுல தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்க 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களில் உள்ள மக்களே சாட்சி. யாரும் மறுக்க முடியாது. பல திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்கள், ஒன்றா இரண்டா, தூய்மை இந்தியா திட்டம், அனைவருக்கும் வீடு திட்டம், இதெல்லாம் பல முறை வந்து நம்ம விவாதிச்சுட்டோம். அதை பத்தி மக்களுக்கு தெரியாத திட்டம், டிஜிட்டல் இந்தியா திட்டம், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை. முன்னாள் காங்கிரஸ் நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, பா சிதம்பரம் அவர்கள், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இந்தியாவுக்கு சாத்தியமே இல்லாதது அப்படின்னாங்க. ஆனா இன்றைக்கு பூ விற்கிற பொண்ணுல இருந்து எழுதி விற்கிற அண்ணா வரைய டிஜிட்டல் மூலமாக இன்னைக்கு பண பரிவர்த்தனை செய்யறோம்னா அதுக்கு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களே காரணம். ஜிபே, போன் பே, எல்லாருமே நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம் இல்லையா? QR கோடு வச்சு போன்ல இருந்தே நம்ம மணி டிரான்சாக்ஷன் பண்றோம். இது இந்தியாவுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா இங்க 50-80% மக்கள் வந்து அடித்தட்டு மக்கள், அவர்களுக்கு டிஜிட்டல் வந்து பண பரிவர்த்தனை என்பது சாத்தியம் இல்லாததுன்னு சொன்னாங்க. ஆனா அதை சாத்தியப்படுத்தியது நம் பாரத பிரதமர் மோடி அவர்களின் ஆட்சி. தொழில் முனைவருக்கான 10 லட்சம் வரை கடன் திட்டம், இளைஞர்கள் வந்து படித்து முடிச்ச பிறகு அரசாங்கத்தையோ தனியார் துறையையோ வேலைக்காக நம்பி இல்லாம அவங்களுக்கு திறன் பயிற்சி அளிக்க பல மையங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு தொழில் தொடங்க பயிற்சி அளித்து 10 லட்சம் வரை கடன் கொடுத்து அவர்களை தொழில் முயல்வோராக நம் அரசாங்கம் மாற்றியுள்ளது. அவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு அவங்க 20-25 பேருக்கு வேலை கொடுக்கிறவங்க இன்னைக்கு வந்து பல இளைஞர்கள், அதுல 80% வந்து பெண்கள். முத்ரா கடன்ல மட்டும் 15,000 கோடி பெண்கள் கடன் வாங்கி அதுல தொழில் தொடங்கி இன்னைக்கு தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருக்காங்க. இலவச மருத்துவ காப்பீடு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபருக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு. இதுல கிட்டத்தட்ட 89 லட்சம் இலவச சிகிச்சைகள் வந்து மத்திய அரசு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கு. மலிவு விலை மருந்தகங்கள், இது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் 820 மருந்தகங்கள் இருக்கு. நீங்க மத்த மெடிக்கல் ஷாப்போட கம்பேர் பண்ணல, பிரதமர் மலிவு விலை மருந்தகங்கள் வந்து விலை MRP-க்கும் 20-30% வந்து கம்மியா தான் இருக்கும். இலவச உணவு தானியங்கள் திட்டம், கொரோனா காலத்துல ரேஷன் கடையில உணவு தானியங்கள் கொடுத்தாங்கல, அது தமிழக அரசு கொடுத்தாங்களா? கண்டிப்பா இல்ல, மத்திய அரசு கொடுத்தது. அரிசி, கோதுமை இதெல்லாம் வந்து இலவசமா கொடுத்தது வந்து மத்திய அரசாங்கம், மோடி அவர்கள். நிறைய பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க வாங்கி ரேஷன் கடையில வாங்குற எல்லா பொருட்களுமே மத்திய அரசு கொடுக்கறதே திமுக அரசோ, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசோ கிடையாது. 24 பயிர்களுக்கு விவசாயிகளோட கண்ணீர் துடைத்த ஒரு பிரதமர், 24 பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, கொள்முதல் விலையை வந்து அதிகரிச்சிருக்காரு. கொள்முதல் விலைனா என்ன? அரசாங்கமே விவசாயிகள்ட்ட போய் நேரடியா பொருளை வாங்கி விற்கிறது, இதுல இடைத்தரகர்களை வந்து அவாய்ட் பண்றதுக்காக. கிட்டத்தட்ட 24 பயிர்களுக்கு வந்து இந்த கொள்முதல் விலையை வந்து மத்திய அரசாங்கம் அதிகரிச்சிருக்காங்க. கடந்த 9 ஆண்டுல வந்து 62% அதிகரிச்சிருக்காங்க. நம்ம திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடில கூட அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, நெல்லுக்கும் கரும்புக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து அதிகரிப்போம். தேர்தல் வாக்குறுதி சொன்னதோட இருக்கு, நாங்க நினைவூட்டிக்கிறோம், நீங்க இன்னும் அதை செய்யவே இல்லை. கொரோனா தடுப்பூசி, கிட்டத்தட்ட கொரோனா காலத்துல நம்ம எல்லாருக்குமே இலவச தடுப்பூசி பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்து இலவசமாக அவர்கள் தான் வழங்கியுள்ளார். சாதனைகள், என்னென்ன சாதனைகள் மத்திய அரசு கொண்டு வந்துச்சு? மேக் இன் இந்தியா தற்சார்பு திட்டம், இந்தியாவிலேயே பொருளை உற்பத்தி பண்றது, மற்ற நாடுகள் வந்து நம்ம வந்து நம்பி இருக்க கூடாது. இதுல கொண்டு வந்த திட்டம் என்னன்னா வந்தே பாரத் ரயில் திட்டம்.